டெஸ்ட் பண்ணிருக்கியா? ஆ இது என்ன அது? உன்ன கேட்ட உன் குடும்பத்தை கொண்டிருக்க? நல்ல சோதனை பண்ணனும்ல அதுக்கு தான். சி பையா. மூஞ்சி முகரையும் பாரு, ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு கொண்டிருக்கான். நீயா? அட உனக்கு தனியா ரூம், டேபிள், சேர், ஃபேன் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்களா? என்னடா ஒரு பெண்குட்டி. ஆமா, நீ ஆயா வேலையில வாங்கின. ஆயாவா? இந்த குழந்தை வெளிக்கு போனா துடைக்கிறது, வயசான ஒண்ணுக்கு போனா புடிக்கிறது, இதுக்கு தான் உனக்கு 100 ரூபாய் இன்கிரிமென்ட், 1500 ரூபாய் சம்பளமும் எனக்கு தெரியாதா? ஆ, நீ ஊருக்குள்ள போஸ் கொடுத்துட்டு ஈரி மினிக்கெட் நடந்தா உங்க வண்டவாளங்களுக்கு தெரியாதாக்க? நம்ம வேலை விஷயமா டாக்டர் பாக்கறக்கா வந்த. ஏமா வந்த அப்படி 1000 ரூபாய் போட்டேன். நான் வந்தானே. யோ, முதல்ல என்ன பார்க்கணும், அதுக்கு அப்புறம் தான் டாக்டர். சர்டிபிகேட் எடு. உனக்கு என்ன தெரியும் இந்த வேலைக்கு வந்திருக்க? ஒண்ணும் தெரியாதுன்னு வந்திருக்க. இந்த கிண்டல் தான வேண்டாங்கிறது. உன்னை போல தான் நானும். என்னது? எனக்கு ஒண்ணு தெரியாதா? உனக்கு அறிவு இருக்கா இல்ல எனக்கு அறிவு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிடுவோமா? சரி, கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லையே நான் கேட்கட்டுமா? எனக்கு கேக்கதான் தெரியும். அப்ப கேளு. பிரிக்க முடியாதது உன்னையும் கொழுப்பையும், பிரிய கூடாதது பாவாடையும் நாடாவும், சேர்ந்தே இருப்பது நானும் நீயும், சேராமல் இருப்பது உன்னறிவும் என்னறிவும், சொல்லக்கூடாதது பெண்களின் வயது, சொல்லக்கூடியது எங்களின் வயது, பாட்டுக்கு இளையராஜா, வீணைக்கு பாலச்சந்தர், அழகுக்கு எம்ஜிஆர், சொல்லுக்கு உங்கப்ப, வில்லுக்கு எங்கப்ப, ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். தூரியா, வெரி குட். பா, லீவ் போட் சினிமாக்கு. சீ, இன்னும் வேலைக்கே சேரல, அதுக்குள்ள லீவா? இந்த புடி வா, டாக்டர் பார்க்கலாம். டாக்டரா? இத்தனை நேரம் கேள்வி கேட்டதுல வா, ஃபாலோ மீ. ஆமா, உங்க ஆஸ்பத்திரியில பால் ரொட்டி எல்லாம் கூட விக்கறாங்களா? அது அரசாங்க இலவசமா ஏழைகளுக்கு கொடுக்கிற ரொட்டி பால் எல்லாம் இந்த பாவிங்க விக்கறாங்க. முடிக்கி ராஸ்கர், உங்க அம்மாவோட பாலை குடிச்சு வளர்ந்தே இல்ல வித்து வளர்ந்தியாடா? அநியாயமா ஏழைகளுக்கு பாலை விக்கிறியா? பழனிசாமி, என்ன இதெல்லாம்? யாயா நீ, என்னங்க கலட்டா? டாக்டர், டாக்டர், எங்க அப்பா சொன்னாரே வேலைக்கு ஒருத்தர், அவரு இவர் தான் சார். வந்ததும் வராதமா கலாட்டா பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க வேலை இல்ல, போய் வழியா. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, போட வழியா. பழனிசாமி, நீ ரொம்ப நல்லவையா. ஏ தூவி, ஏ தூவி டக்கா தூவி, ஏ டக்கா டக்கா தூவி. அந்த போடுறேடா. ம், அந்த பின்னால எடுடா சீக்கிரம். தெரியாம போச்சேடி. கக்கூஸ் கலெக்டர் பேத்தி மாதிரி கையில் ஒரு பேக்கு, ஒரு கொடை, கொடைக்குள்ள ஒரு மண்டை, மண்டை மேல ஒரு கொண்ட, கொண்ட மேல கொஞ்சம் பூவு, காதுல ஒரு தொங்கட்டா. இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெரு பக்கம் வா, உன்னை பினாயில் ஊத்தி கொளுத்தி விட்டுறேன். பையன் யாரு மகனா? முதலே செவர் தாண்டி வந்துட்டான், நீ கேட்டு வழியா வந்திருக்கிற. ஒரே புடவை தூக்கி தூக்கி கட்டிட்டு என்ன டக்காட்டி வேற பண்ணிட்டியாடி. வா, உன நான் என்ன செய்யறேன் பாரு. ஓனாய்க்கு பறந்த முட்டை. என்னங்க அத்தா, என்ன கை விட்டுறாதீங்க. உங்களை நம்பி நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேன். என்ன ஊர்ல இருக்கிற கக்கூஸ் எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கழுவுற மாதிரியா? வாய பாரு, உடஞ்சு போன சங்காட்டம். பால ஊடி தாய. பாரோ
அடுத்தவங்க வீட்டு சண்டையை வேடிக்கை பார்க்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? போங்கயா. உள்ள போடா. என்ன கவுண்டர் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள அவனை போய் அடிக்கிறீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? என்னோட உயரமா வளர்ந்தா போதுமா? அறிவு வேணா? வேலைக்கு போய் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி தலையெழுத்த மாத்திட்டு வந்து நிக்கிறானே சார். அவ பாலு ரொட்டி எல்லாம் வாய மூடுறா. அடுத்தவங்க குறைய பாக்குறவன் அரை மனுஷன்டா. தான் குறைய பாக்குறவன் தான் முழு மனுஷன். கண் பார்வை இல்லாதவன் கூட இல்லப்பா. கண்ணு முன்னால் நடக்கிற அநியாயத்தை கண்டு காணாம இருக்கிறானே அவன்தான் உண்மையான கூட. எந்த மனுஷனும் தன்னால நிமிர்ந்துடா அடுத்தவங்க நிமித்த கூடாது. ஐயோ நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம்? நீங்க சொல்லி கொடுக்கற அளவுக்கு அவன் சின்ன பையன் இல்ல. இவளுக்கு 45 வயசு எனக்கு 50 வயசு. நான் திடீர்னு கண்ண மூடிட்டேன் வச்சுங்க. இவளை வச்சு காப்பாத்துறது யாரு? இவன் ஒழுங்கா இருந்திருந்தானா நான் ஏன் மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்து ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் வேலை பாக்குறேன்? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உட்காந்து சாப்பிடலாம். அப்புறம் சார் நம்பிக்கை எழுந்து கௌரவம் போயிருச்சுன்னா மனுஷன் போனதான். எனக்கு தான் நம்பிக்கை இருக்க. ஏய் யோகியமான ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற மூல முடுக்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கிடைக்கல. நீ தேடிக்கிட்டு இருந்தா தேடிட்டே இருக்க வேண்டியதான். பால திருன்னு உன பிடிக்கிறதுக்கு நீ யாரா? மனுஷன் பிறக்கிறது சாதாரணமான நிகழ்ச்சி. ஆனா அவன் பேரும் புகழும் அடையிறது சொந்த முயற்சி. உங்க மகன் பேரும் புகழும் அடையாம இந்த உலகத்தை விட்டு போக மாட்டான். இங்க பாலுங்கிறது யாரு? நான் தாங்க. நீயா பெட்டிஷன் எழுதி போட்ட? ஆமாங்க. சரி வா வண்டியில ஏறு, முதல்ல கடைய பாப்போம். ஐயா ஐயா நான் உங்களோட வரத யாராவது பார்த்தா அது பிரச்சனை ஆயிடும். நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, நான் பின்னாலே வந்துடுறேன். சரி உன் கடை நம்பர் சொல்லு. 30/5. இது கடை, இது மட்டும் தான் பத்தா? பாக்கி எல்லாம் புறம்போக்கு நடமாச்சேன். கவர்மெண்ட் இடத்துல அனுமதி இல்லாம எப்படி இவ்வளவு கடை கட்டினாங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். இதுதான் அந்த மனு போட்ட பையனுடைய கடையா? மனு போட்ட என் பேரன் தாங்க. என் பொண்டாட்டி பேர்ல நடக்க வேண்டிய கடை பாஷா பேர்ல நடக்குது. இந்த கடைக்கெல்லாம் முதலாளி யாரையா? நான் தானுங்க. நான் தான். நான் தானுங்க. நீ பாஷாவா? இல்லீங்க. நீ பாஷாவா? இல்லீங்க. யாரையா பாஷா? நாங்க இல்லீங்க. யார பாஷா? பாஷாங்கிறது இந்த இடத்தோட முதலாளிங்க. முதலாளியா? புறம்போக்கு நடத்துக்கு எவையா முதலாளி ஆக முடியும்? புறம்போக்கா? திருட்டு பசங்க. புல்டோசரை கொண்டு வந்து எல்லா கடையும் தரமாட்ட பாக்கிறோம். யோ அந்த டேப் எடுத்து வா, எல்லா கடையும் மெஷர் பண்ணும். ஐயா நான் மாறி பேசுறேன். நம்ம கடை எல்லாத்தையும் அவனா ஒருத்த டேப் வச்சு அளந்துட்டு இருக்கான். யார் அவன்? அவனா சர்வே ஆபீசரா? இதெல்லாம் புறம்போக்கேடா, இங்க எப்படி கடை கட்டினீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சரி நான் வாயாண்டி அனுப்புறேன். நீ அவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டுற வாயாண்டி. யாரோ சர்வே ஆபீசரா நம்ம கடையெல்லாம் அளந்துகிட்டு இருக்கானா? விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்குள்ள அவனை காலி பண்ணிட்டு. நமக்கு கடை கட்டி கொடுத்த இடம் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதான். அதை இந்த அதிகாரி கண்டுபிடிச்சு இடிச்சு தள்ளணுங்கிறாரு. அதனால பாச்சாவோட ஆளுங்க விரட்டுறாங்க வெட்டுறதுக்கு. ஏதோ அஞ்சோ பத்தோ தேவையானது வாங்கிட்டு போக வேண்டியதானே.
பாஷாவ பத்தி இந்த ஆளுக்கு தெரியாது போல இருக்கு. இதுவரைக்கும் நம்மளை எவனும் தொட்டதில்ல, இன்னைக்கு ஒருத்தன் தொட்டான். நீ போய் பாஷா கூட்டு வா, இவனை நான் பாத்துக்கிறேன். பழனிச்சாமி வேண்டாம், அவங்க வம்பு போகாதே.